நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி தினசரி சந்தையில் தக்காளி வரத்து குறைவின் காரணமாக ஒரு கிலோ ரூபாய் 100 விற்கு விற்கப்படுகிறது. தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தக்காளியின் வரத்து குறைவாக உள்ளது. இதனால் தக்காளியின் விலை அதிகரித்து உள்ளது. அதேபோல் தோட்டக்கலைத்துறை மூலம் நடத்தப்படும் உழவர் சந்தையில் தக்காளியின் விலை 1 கிலோ ரூபாய் 95 உள்ளது. தொடர் மழையின் காரணமாக இதர காய்கறிகளின் விலையும் சற்று அதிகரித்து உள்ளது. பருவமழை முடிந்த பிறகு காய்கறிகளின் விலை குறைய வாய்ப்புள்ளது என வியாபாரிகள் தெரிவித்தனர். மணி காலத்து தக்காளி கிட்டத்தட்ட செல்லை பகுதியெல்லாம் 140 150 ரூபான்னு சொல்லி விற்றுருக்காங்க. நம்ம அனைத்து டிவிக்கிலையும் அதில் பார்க்கலாம். மேட்டு பிடித்துல 150 ரூபா இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஊட்டி மார்க்கெட்டில் உள்ளபடியே நாங்கள் வந்து இந்த மைசூர் பகுதியில் போய் சரக்கு எடுத்துட்டோம். அதில் என்ன ஒரு ஃபேவர் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மண்டிகளில் எடுக்கிறோம். மண்டிகள் இந்த மாதிரியான நேரங்களில் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறாங்க. நாங்கள் மாமூலாக வாங்கிட்டு இருக்கிறனால தக்காளி என்ன உயர்வாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தராங்க. அந்த அடிப்படையில் மக்களுக்கு நாங்கள் இங்கே வந்து 100 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே காரணம், நம்மளாலேயும் 140 ரூபான்னு சொல்ல முடியும். இந்த மாதிரியான பேரிடர் காலத்தில் மக்கள் இந்த விலை உயர்வை தாங்க மாட்டாங்கிற ஒரே கருத்தின் அடிப்படையில் நாம் வந்து 100 ரூபா நிற்கிறோம். ஒரு சில இடங்களில் வேறு இடங்களில் 90 ரூபா 95 ரூபான்னு போர்டு எழுதி வச்சுக்கிட்டு தக்காளியே விற்கிறதில்ல. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. அற்புதமான தக்காளி அங்கேயே கிட்டத்தட்ட சின்னதாக பாக்ஸ் இருக்குது, 2800 ரூபா. அதில் ஏகப்பட்ட தக்காளி, இது உடசல்னு வாங்க ஸ்பாயில் ஆகிட்டு வர்ற தக்காளியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி இது எங்களுக்கு விற்றா உள்ளபடியே லாஸ் தான் ஆகும். எங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் சஃபர் ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் 100 ரூபாய்க்கு வந்து விற்றுட்ருக்கோம். நீங்கள் குன்னூரில் கூட இந்த ரேட் இருக்காது. நான் சொல்கிறேனே, விளைவிக்கிற இடத்துல மேட்டுப்பாளையம் போன்ற இடங்கள்லேயே 130 ரூபா 140 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கு. மக்கள் சேவைக்காக, மக்கள் நலன கருதி நாங்கள் 100 ரூபான்னு சொல்லி தக்காளி விற்றுட்டு. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.